ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது தோசா டு டோனட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூப்பரான ஷாப்பிங் லாக் தான். இந்த ஷாப்பிங்கில் நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்காக காமிக்க போகிறேன். அப்படி கொஞ்சம் ட்ரெயின் வியூவும் காமிக்கிறேன். ட்ரெயினில் கொஞ்சம் சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நம்ம ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. நம்ம ஷாப் பண்ண போகிற இடத்துக்கு வந்தாச்சு. நான் லெடில்ங்கிற ஷாப்பில் திங்ஸ் எல்லாம் அவன் எப்போயுமே யூஸ்வலாக வாங்குவோம். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ உங்களுக்காக. அந்த லெடில் ஷாப் இதில் பார்த்தீங்கன்னா க்ராசரிஸ் எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்கும். ஷாப்புக்குள்ளே போயாச்சு. வேணுங்கிற வெஜ்ஜீஸ் அப்புறம் நான் பார்க்குற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு நான் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். க்ராசரிஸ் திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் மெக்டிக்கு போனோம். மெக்டிக்கு போயிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப ஜாலியாக நல்லா எம்மி எம்மியாக நல்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. இதோ இந்த ஃபர்ஸ்ட் வாங்கின திங் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவபிள் கண்டெய்னர். இதில் மூணு பீஸ் இருக்குது. இது சரி, நிறைய திங்ஸ் போட்டிருந்தாங்க. இல்லை வந்து 40K ஆனால சரி மூணு செட்டு கிடைக்குதே அப்படி சொல்லிட்டு வாங்கியாச்சு. சரி, மைக்ரோவேவில் ஏதாச்சும் வச்சு சூடு பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, அதுக்காக ஆகுமே அப்படி சொல்லி வாங்கியிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலரும் சூப்பராக இருக்குது. 40KR. அப்புறம் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னா பார்த்திங்கன்னா 149KR. இது பார்த்திங்கன்னா என்னோடய தங்கச்சிக்காக வாங்கியிருக்கேன். அவ ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா ஹேர் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்தியா வரப்போ தான் கொண்டு போய் கொடுக்கணும். நிறையா திங்ஸ் ஆல்ரெடி வாங்கியாச்சு. அப்புறம் இதுவும் பார்த்தோன்னே கிடச்சோன்னே வந்தியாச்சு. வாங்கிட்டு வந்துட்டேன். இது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ப்ராண்டும் போல். இது பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்காக வாங்கினேன். அடுத்தது கொஞ்சம் சிப்ஸ் வாங்கினோம் தீரனுக்கு குறிக்கிறதுக்காக. தீரன் மட்டும் இல்லாமல் நானும் குறிச்சுப்பேன். அப்புறம் நிவ்யா க்ரீம் வாங்கினோம். இங்கே வின்டர் சீசன்னால் ஸ்கின் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், சூப்பர் ட்ரை ஆகிடும். அதனால் க்ரீம் போட்டுகிட்டே இருக்கணும். எல்லாருமே மோஸ்ட்லி க்ரீம் யூஸ் பண்ண பாருங்கள். அப்போ தான் அவங்க ஸ்கின் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தீரனுக்கு டைப்பர் வந்து இதில் வந்து 22 பீஸ் இருக்குது. தீரனுக்கு பர் டே வந்து 2-3 ஆகிடும் டைப்பர். இது நல்லாவும் இருக்குது, அவனுக்கு எந்த ரேஷஸும் வரல, சூப்பராக இருக்குது இதுவும். பட் ஆனால் இதோட விலை லிஸ்டெல்லாம் எல்லாமே இதில் பார்த்தா பில்லை பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கொஞ்சம் ஆயில் வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் பிரெட். அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்ஸ், மேரி பிஸ்கெட்ஸ். இது தீரனுக்கு ரொம்ப பிடிக்கும். தீரன் ஃபேவரட் பிஸ்கெட்டும் இது. அப்புறம் டோனட்ஸ். இங்கே நம்ம ஊர் மாதிரி எதுவும் ஸ்நாக்ஸ் வடை அந்த மாதிரி இருக்காது. ஸோ டோனட் தான் கிடைக்கும். ஸோ டோனட். அப்புறம் கேப்சிகம் வாங்கினோம். கேப்சிகம் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் காஃபி ஷாட் பத். அப்புறம் ஓரியோ பிஸ்கெட்ஸ். அப்புறம் ஸ்னீக்கர் சாக்லேட்ஸ். ஆல்ரெடி இன்னொரு சாக்லேட் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு அரப்பியே. அப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கியிருக்கோம். இங்கே ஒயிட் சுகர் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க யாராச்சும் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால். அது ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லா இருந்ததில்ல. அடுத்தது பால் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர்ஸ். அப்புறம் கொஞ்சம் சிக்கன். சண்டேனா சிக்கன் இல்லாமல் இருக்காது. ஸோ சிக்கன் வாங்கினோம்.
அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ் வாங்கியிருக்கோம். இதை வந்து 2-3 weeks வச்சுப்போம். தீரனுக்கு அல்டர்னேட்டிவ் டேஸில் கொடுக்கறது, தீரனுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் சாப்பிட்லன்னா அது கொடுத்துருது. அப்புறம் பார்த்திங்கன்னா யோகர்ட், குழந்தைங்களுக்கு தயிர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. தயிர் சாதம், லேசி இந்த மாதிரி கொடுங்க. தீரனும் மோஸ்ட்லி யோகர்ட், லேசி, தயிர் சாதம் அதுதான் சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். யோகர்ட் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேரட்ஸ், அப்புறம் சவ் சவ் வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி இங்கே இந்தியன் பஜ்ஜிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் கிடைக்கும், பட் ஆனால் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் கிடைக்காது, இதுக்குன்னு தனியாக போகணும். அங்கே கிடைக்கும் நிறைய ஷாப்பில் கிடைக்கும், அங்கே போய் தேடி தொலகி கொஞ்சம் வாங்கணும். அப்புறம் ஸ்பினாச், அப்புறம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் கிடச்சிது, வெண்டைக்காய் வாங்கினேன். அப்புறம் ஆரஞ்ச், அகெயின் அப்புறம் லெமன், லெமன் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், மோஸ்ட்லி இங்கே பக்கத்தில் இருக்க ஷாப்பில் கிடைக்காது, நம்ம இந்தியன் ஷாப் இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் ஷாப்பில் கிடைக்கும் தேங்காய். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வாங்கினேன், என்னாச்சு ரெசிபீஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பேபி ப்ளம், ஆக்சுவலி இது டொமேட்டோஸ், பேபி டொமேட்டோஸ். இது சாலட் இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம், ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அவ்வளோதாங்க, மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் காமிச்சுனு நினைக்கிறேன். இதுதான் நான் வீக்லி வாங்குகிற திங்ஸ். இது பார்த்திங்கன்னா 2 weeks வச்சுப்பேன். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ட்வைஸ், 2 weeks தான் நாங்கள் போவோம் திங்ஸ், க்ராசரிஸ் எனாச்சும் வாங்குறது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்களும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, அப்புறம் கடைசியாக நான் இந்த செல்ஃபி ஸ்டிக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. இந்த செல்ஃபி ஸ்டிக்கும் இல்லை, ப்ளஸ் ட்ரைபாடும் கூட, இது 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் ரொம்ப நாளாக தொலைகிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் இது வாங்கி கொடுத்துருக்காங்க. சரி, இனி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். செமையாக இருக்குது. செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இது ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 65 cm வரைக்கும் நான் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ரிவ்யூ இது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சாச்சு, என் ஷாப்பிங் ஹால் முடிஞ்சிருச்சு. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போர் அடிக்காமல் நான் என்னென்ன திங்ஸ் சும்மா வீக்கெண்டில் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்து காமிக்கிறேன். அப்புறம் சாக்லேட் பால் செஞ்சோம், அந்த அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஹோப்ஃபுல்லி தேங்க்யூ. மறக்காமல் இந்த தோசா டு டொனேட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்.